Hi students, I am Dr. G. Yogeshwaran, Assistant Professor, Department of Commerce, Ayanada Janagimal College, Sivagasi. The aim of this video is to enable the students to understand the categories of early warning signals suggested by Reserve Bank of India. Early warning signals act as a tool to control non-performing assets, that is NPA, in banks. To improve the efficiency and profitability of banks, the NPAs need to be reduced and controlled. Reserve Bank of India has suggested various warning signals which help the banks to identify the assets that becoming non-performing in the very early stage itself. Thereby, they can alert themselves to control the NPAs. Those early warning signals can be classified into 5 categories as given in this chart. Number 1, financial. Number 2, operational. Number 3, management. Number 4, banking. And finally, external factors. The very first warning signal is financial transactions of the borrower. The bank has to give serious attention to the borrower if they are having the following problems in their financial transactions. Number 1, persistent irregularity in the account. அதாவது தொடர்ச்சியா தங்கள் வைத்திருக்கும் கணக்குகளை முறைகேடு செய்தல். நம்பர் 2, டிஃபால்ட் இன் ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன். அவங்க தங்களுடைய திருப்பி செலுத்துகிற நிலை வரும்பொழுது அதை தவறுறது. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் மற்றும் அவங்களுடைய மூலதன நிலை, பணி மூலதன நிலையில் அவங்க சரிவடைகிறது. அடுத்த பாயிண்ட், அவங்களுடைய நீண்டகால கடன்கள் கணிசமாக அதிகரிக்கிறது, அவங்களுடைய விற்பனை குறைதல், அவங்களுடைய நஷ்டம் அதிகரித்தல், அவங்களுடைய விற்பனை கூடும் ஆனால் அவங்களுடைய லாப அளவு குறையும், பாரோயருடைய வராக்கடன் இழப்பு வந்து அதிகரிக்கும். இது எல்லாமே நிதி வார்னிங் சிக்னல்ஸ். லெட் அஸ் சீ த செகண்ட் ஒன். த செகண்ட் வார்னிங் சிக்னல் இஸ் ஆப்ரேஷனல். அகெய்ன், த பேங்க் ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த பாரோயர்ஸ். தே ஆர் நம்பர் 1, லோ ஆக்டிவிட்டி லெவல் இன் பிளான்ட். அவங்களுடைய தயாரிப்பு நிலையிலிருந்து அவங்க குறையிறது. செகண்ட் ஒன், disorderly diversification, frequent change in plan. அவங்களோட திட்டத்தை அடிக்கடி அவங்க மாத்துறது. மூணாவது, அவங்களோட கூலிய, அவங்க கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு கூலியை வந்து அவங்க கொடுக்காம இருக்கிறது. ஈவன் பவர் பில்லு கூட அவங்க கட்டாமல் இருக்கிறது. நாலாவது, லாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் கஸ்டமர்ஸ். அவங்களுடைய வாடிக்கையாளர்களை அவங்க கணிசமாக இழக்கிறது. வாடிக்கையாளருக்கு அவங்களுக்கு சரியாக சர்வீஸ் பண்ணாதனால வாடிக்கையாளர்கள் அவங்க இழப்பாங்க. அடுத்து, ஃப்ரீக்வெண்ட் லேபர் ப்ராப்ளம்ஸ். அடிக்கடி தொழிலாளர்களுடைய அவங்களுக்கு பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை அவங்க சமாளிக்க முடியாமல் அவங்க திணறது. எவிடன்ஸ் ஆஃப் ஏஜ்டு இன்வென்ட்ரி, லார்ஜ் லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி. அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சரக்குகள் அதிகமாக இருக்குது, அதற்கான சான்றுகளும் அவங்கக்கிட்ட இருக்கும். இது எல்லாம் தான் செயல்பாடு வார்னிங் சிக்னல்ஸ் ஆகும். தேர்டு சிக்னல் தட் ஹாஸ் எ பேங்க் ஹாஸ் டு லுக் இன் டு அட்டென்ஷன் இஸ் மேனேஜ்மெண்ட் வார்னிங் சிக்னல்ஸ். த ப்ராப்ளம்ஸ் ஆர் லிஸ்டட் இன் த ஸ்க்ரீன். நம்பர் 1, லேக் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ரம் கீ பர்சனல். அவங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களிடமிருந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம். பாரோயருடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இல்லை உரிமை மாற்றம் அடைவதால். தேர்ட் ஒன், டிசையர் டு டேக் அன்டியூ ரிஸ்க்ஸ். தேவையற்ற இடர்களை அவங்க எடுக்கிறதுக்கான ஆர்வம்.
நம்பர் ஃபோர் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், அவங்களுடைய குடும்ப தகராறுகளை அவங்களுக்கு நிறையா இருக்கும், அதை அவங்க போக்குறதுக்கான வழியும் தெரியாமல் இருப்பாங்க. புவர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ், மோசமான நிதி கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்கும். ஃபட்ஜிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி அறிக்கையில் மோசடி பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் ஒன், டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அவங்க நிதியை வேறு திசைக்கு திருப்புறது. இது எல்லாம் தான் மேலாண்மை வார்னிங் சிக்னல்ஸ். The next one is banking regulated warning signals. The bank has to pay attention to the borrower's banking related problems. They are number 1, declining bank balances, declining operations in the account. பாரோயருடைய வங்கி கணக்குகளில் நிலுவை ஏதாவது வரும், அது குறையிறது. வங்கி கணக்கு செயல்பாடுகள் குறையிறதுனால கூட அது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். நம்பர் 2, ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் வித் அதர் பேங்க், அவங்க வேற வங்கியில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட ஒரு சந்தேகத்துக்குரியது தான். டிஸானட் செக், அவங்களுடைய காசோலை அவமதிக்கப்படுதலையும் ரொம்ப கவனமாக ஒரு பேங்கர் பார்க்கணும். சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நாட் ரூட்டட் த்ரூ அக்கௌண்ட், கணக்கில் வராத விற்பனையை அவங்க வச்சிருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட் ரிக்வஸ்ட் ஃபார் லோன், அடிக்கடி அவங்க கடனை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. Frequent delays in submitting stock statements, financial data. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி காலதாமதம் ஆக்குவாங்க. சரக்கு அறிக்கை, நிதி தரவு, இதெல்லாம் அவங்க சமர்ப்பிக்கிறதுல நிறைய அவங்க காலதாமதம் ஏற்படுத்துவாங்க. Finally, the bank has to watch keen on the problems prevailing in the external factors in the country. They are number 1, economic recession, பொருளாதார நெருக்கடி நம்ம நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப கவனமாக அவங்க கையாளணும். எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ காம்படிஷன், புதிய போட்டி வரும் வங்கிகளுக்கு, அதையும் அவங்க ரொம்ப கவனமாக பார்த்து அவங்களுடைய என்பிஏவை அவங்க குறைக்கிற மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி, புது தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் தோற்றம், அது காரணங்களால என்பிஏ கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும், அதையும் அவங்க கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். கவர்மெண்ட்டு மாறும் இல்லையா, சேஞ்சஸ், அது மாதிரி கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் கொஞ்சம் மாறும், அதுக்கானதையும் அவங்க கவனமாக வச்சுக்கணும். அண்ட் லாஸ்ட், நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை பேரழிவுகள் வரும் இல்லையா, அந்த நேரத்திலே அவங்களுடைய என்பிஏவை அவங்க கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும். தஸ் வார்னிங் சிக்னல்ஸ் help the bank to control NPAs. Thereby, bank can accelerate its profitability. Thank you for your patient listening. Thank you, students.